வெல்கம் யூஸ் குயின் யுவர் கிங்டம்ல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற புதுமையான விஷயம் என்ன நம்ம பார்க்கலாமா? இன்னைக்கு டிராயிங்ல தீபம் எப்படி டிரா பண்ணி கலர் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்டர் போட்டுக்கோங்க உங்களோட நோட்ல, அப்புறம் உங்களோட டைட்டில்ஸ் எழுதிக்கோங்க, தென் அப்புறம் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம தீபம் போடுறதுக்கான மெஷர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு வேர்டிக்கல் லைன் லைட்டாக போட்டுட்டு சென்டர் பார்த்து போட்டணும். அதுக்கப்புறம் தீபமோட அந்த பே அந்த டாப் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஹரிசாண்டல் லைன் ரெண்டு பேரலல் லைன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு வேர்டிக்கல் ஸ்லிட் வந்துட்டு எவ்வளோ அகலத்தில் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாட்ச் மார்க் பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு அந்த பேரலல் லைனுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு வேர்டிக்கல் லைன் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ட்ரா பண்ணிடணும். ட்ரா பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணும்போது பாட்டம் எவ்வளவு டெப்த்து வேணும் அப்படிங்கிறது நம்ம அதையும் மார்க் பண்ணி ட்ரா பண்ணிடணும். ட்ரா பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அதை நல்லா கரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஹரிசாண்டல் லைன்லேருந்து நம்ம தீபம் வந்துட்டு ஒரு சின்ன நாப் போட்டு அதுக்கப்புறம் அதோட தீபம் மேலே டாப் வரைக்கும் முடிச்சிடணும். இதில் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் போட்டுக்கலாம். இப்போது வேவி டிசைன்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதில் இன் பிட்வீனில் சின்ன டாட்ஸ் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு போட்டுட்டு த நெக்ஸ்ட்டு தீபம் அந்த சிட்டி விளக்கு எதில் வைப்போம் அப்படின்னா கோலத்தில் வைப்போம். ஸோ கோலமும் நம்ம வரைஞ்சிடணும். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அடிஷ்னலாக உங்களுக்கு அந்த நாப் அந்த விளிம்பில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டிசைன்ஸ் வேணும்னா போட்டுக்கோங்க. என்ன டிசைன் பிடிக்குதோ போட்டுக்கோங்க. இப்போது ஜிக்ஸாக் டிசைன் போட்டாச்சு, அதில் ஒரு சின்ன நாச் மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். தென் இதுக்கப்புறம் பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ண எல்லா மேஜர் பார்ட் எல்லா அவுட்லைனையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிடணும். பிளாக் ஸ்கெட்சு ட்ரா பண்ணும்போது இடையில உங்களுக்கு ஏதாவது ஓவர் ரைட்டிங் ஆகிற மாதிரி நீங்கள் நினச்ச இடத்துல ட்ரா பண்ண முடியல அப்படின்னா அதே டிரெக்ஷன்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரா பண்ணிவிடுங்க. ஓவர் ரைட் பண்ணாதீங்க. ஓவர் ரைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களோட மிஸ்டேக்ஸ் ரொம்ப ஹைலைட்டிங்காக தெரிய ஆரம்பிச்சிடும். எல்லா டீட்டெயிலையும் நம்ம பிளாக் கலர் ஸ்கெட்சால் ட்ரா பண்ணி முடிச்சிடணும். அப்புறம் மெஷர்மெண்ட்டுக்காக நம்ம போட்ட அந்த பென்சில் மார்க்ஸ் லைட்டாக இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு கலர்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எல்லோ கலர் தீபத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அது என்னென்னா மேலே 3/4 அளவுக்கு எல்லோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆரஞ்ச் கலரை அதில் மெல்லோவோட ஹாஃப் த டெப்த்துக்கு நம்ம மிங்கிள் ஆகிற மாதிரி ஷேடிங் கொடுத்துடணும். க்ரையான்ஸ் வந்து மிங்கிள் ஆகிடும். தென் அதோட தீபத்தோட ஸ்டார்டிங்கில் ரொம்ப டார்க்கான ரெட் கலர் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். தென் அந்த சிட்டி அகல் விளக்கு எப்படி இருக்கும்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அந்த ப்ரௌன் தெரியணுங்கிறதுக்காக அந்த இடத்துல ப்ரௌன் கலரில் நம்ம கலர் பண்ணிடணும். அந்த குட்டி குட்டி டிசைன் டாட்ஸ் வச்சோம் இல்லையா, அதெல்லாம் நமக்கு வந்துட்டு கலர்ஸ் ப்ரௌன் கலர் வந்துட்டு படாத அளவுக்கு நீங்கள் நீட்டாக கலர் பண்ணிவிடுங்க. இடையில போட்டிருக்க டிசைன்ஸுக்கு நம்ம வேறு கலர் கொடுத்துக்குவோம். நமக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் நம்ம கொடுத்துக்கலாம். நீங்கள் க்ரையான்ஸை வச்சு கலர் பண்ணும்போது அதில் என்ன ஆகும்னா டஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு அந்த க்ரையான்ஸோட அந்த துகள்கள் விழுகும். அதை நீங்கள் கை வச்சு தட்டி விடாதீங்க, ஜஸ்ட் ப்ளோ பண்ணிங்கனாவே வந்துட்டு அது போயிடும். கை வச்சு தட்டும்போது அது என்ன ஆகும்னா அந்த ஸ்டெயின் வந்து நோட்டில் விழுகும். அந்த ஸ்ட்ரிப்புக்கு வேறு கலர் கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு அந்த கோலம், கோலத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன கலர் வேணுமோ அந்த கலர், ஆனால் கலர் கொடுக்கும்போது கான்ட்ராஸ்ட் கலர் பார்த்து கொடுங்க. நம்ம எப்போ கலரிங் பண்ணுறதுனாலும் வந்துட்டு நம்ம பேஸ் கலருக்கு கான்ட்ராஸ்டிங்காக இருந்ததுனால தான் நம்மளோட இமேஜ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும். இப்போது சிட்டி விளக்கோட விளிம்பில் க்ரீன் கலர் கொடுத்தாச்சு, இன்பிட்வீனில் பிங்க் கலர் கொடுத்துக்கிறோம். அப்புறம் இந்த ஜிக்ஸாக் லைன்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதை ஒயிட் ஸ்பேஸ் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். தென் ஹரிசாண்டல் லைனை எல்லோ கலரில் கொடுத்து நம்மளோட ட்ராயிங்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட்டாக வந்துட்டு தீபம்னு இருந்தால் அதுக்கு ஸ்பார்க்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு ஸ்டார் ஷேப்பை உங்களுக்கு சின்னது பெருசுமாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு பிடிச்ச எல்லோ கலரை கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோ ஆரஞ்ச் கொடுத்தா தான் ப்ரைட்டாக இருக்கும். நமக்கு இப்போது தீபம் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.